நாடுகளில் தீவிரமடைந்துள்ள ஒமிக்ரான் பூஸ்டர் தடுப்பூசி தொடர்பில் வெளியான ஆய்வறிக்கை. தொட்டில் கயிற்றில் சிக்கி 4 வயது பெண் குழந்தை பலி. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற தற்போதைய கோட்டாபய அரசாங்கம் உருவாக்கிய திரைக்கதை அம்பலத்திற்கு இன்று முதல் எரிவாயு விநியோகம். நாணய நிதியத்திடம் கடன் பெற்றால் 1 நிமிடம் கூட அரசுடன் இருக்க மாட்டேன். நாட்டு மக்கள் எதிர்நோக்கவுள்ள மற்றொரு பாரிய நெருக்கடி. எரிபொருள் விலையை உயர்த்தாவிட்டால் அதன் நட்டத்தை அனைத்து மக்களும் செலுத்த நேரிடும். பிரித்தானியாவில் ஒமிக்ரான் வைரஸ் திரிவு வேகமாக பரவி வருகின்ற நிலையில் இதுவரை 93,000 புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாப்பை பெற 3வது தடுப்பூசியாக பயன்படுத்தப்படும் பூஸ்டர் தடுப்பூசியானது ஒமிக்ரான் திரிவினால் ஏற்படக்கூடிய 85% தீவிர நோய் நிலைமைகளை தடுக்கும் என கண்டறியப்பட்டுள்ளது. பிரித்தானியா ஆய்வுக்குழு ஒன்று இதனை கண்டறிந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக பூஸ்டர் தடுப்பூசி மூலம் ஒமிக்ரான் தொற்றாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவது கணிசமான அளவு குறைவடைந்ததாக பிரித்தானிய ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வவுனியாவில் அண்ணாநகர் பகுதியில் ஏனை கயிறு கழுத்தில் இருகே 4 வயது பெண் குழந்தை பலியாகியுள்ளது. குறித்த குழந்தை ஏனையில் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறுதலாக அதன் கயிறு கழுத்தில் இறுகியதில் குழந்தை பலியாகியுள்ளது. எனினும் குழந்தை உடனடியாக மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் உயிரிழந்துள்ளது. சம்பவத்தில் பரமேஸ்வரன் அருட்சிகா என்ற 4 வயது குழந்தையை உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாதம் மதவாதத்தை சமூகத்திற்கு பரப்பி முன்னெடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தற்போது நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகி வருகின்றது என எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. முல்கிரியாக நகரில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தை நேற்று திறந்து உரையாற்றும் போதே அக்கட்சியின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், அரசு தலைவர் தேர்தல் காலத்தில் கரத்தடை மருத்துவர் என்ற கதையை கையில் எடுத்துக்கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படத்தின் உண்மை நிலைமை தற்போது வெளியில் வந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். பொய் மோசடி ஏமாற்றம் மூலம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த தற்போதைய அரசாங்கம் மக்கள் மத்தியில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர் ஷாபியை இலக்கு வைத்து அரசு தலைவர் தேர்தல் காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட பாரிய பிரசாரத்தின் உண்மை என்ன என்பது தற்போது வெளியாகி வருகின்றது. இன்று முதல் மீண்டும் எல்பி எரிவாயு நிரப்புதல் மற்றும் விநியோகம் செய்வதை லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் நிறுவனம் உறுதி செய்துள்ளது. தற்போதைய எல்பி எரிவாயு சிலிண்டர் இருப்புகள் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் தரங்களுக்கு இணங்குவதால் அது விநியோகத்தை மீண்டும் தொடங்குவதாக லிட்ரோ கேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதேவேளை கையிருப்பிலிருந்து பெறப்பட்ட மாதிரிகளை ஆய்வு செய்ததன் பின்னர் சமீபத்திய எரிவாயுவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்றால் 1 நிமிடம் கூட அரசாங்கத்தில் இருக்கப்போவதில்லை எனவும் நாணய நிதியத்திடம் கடனை பெறுவது குழு தலைமுறைகளுக்கு இடிவிழும் செயல் எனவும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடம் அரசாங்கம் கடனை பெறுவது நாட்டுக்கு சாதகமா என ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும்போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் என்பது ஒரு நாட்டிற்கு செய்வதற்கு வழியேதும் இல்லாத நேரத்தில் இறுதியாக செல்லும் இடம். அப்படி செல்லும் எந்த நாடாக இருந்தாலும் அது பலவீனமாகவே இருக்கும். அப்போது சர்வதேச நாணய நிதியத்தின் மற்றும் நாட்டுக்கு இடையில் ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் நடந்தால் அது நாணய நிதியத்தின் கொள்கைக்கு அமையவே நடக்கும். நாணய நிதியின் முதலாவது கொள்கை அனைத்து அரச வளங்களையும் தேசிய அல்லது சர்வதேச தனியார் நிறுவனங்கள் கொள்வனவு செய்ய இடமளிப்பது. இரண்டாவது நாட்டின் நலன்புரிய நடவடிக்கைகளுக்காக செலவிடும் நிதியை குறைத்தல் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நாளாந்தம் மண்ணெண்ணெயின் தேவை சுமார் 100 மெட்ரிக் டன்னால் அதிகரித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் சாதாரண நாட்களில் மண்ணெண்ணெயின் தேவை 500 மெட்ரிக் டன்னாக உள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எனினும் மண்ணெண்ணெயினை தட்டுப்பாடின்றி சந்தைக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எரிவாயு அடுப்பு வெடிப்பதால் பலர் விறகு மண்ணெண்ணெய் அடுப்புகளுக்கு மாறியுள்ளனர். மண்ணெண்ணெய் அடுப்புகளுக்கு அதிகளவில் மக்கள் மத்தியில் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது.
எரிபொருட்களுக்கான விலைகள் உயர்த்தப்படாவிட்டால் அதனால் ஏற்படும் நட்டத்தை அனைத்து மக்களும் செலுத்த நேரிடும் என அமைச்சர் உதயகம்பன் பிள்ளை தெரிவித்துள்ளார். ஹங்வெல்ல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் மீளவும் எரிபொருட்களுக்கான விலையை உயர்த்த நேரிட்டுள்ளது. கடந்த மே மாதம் எரிபொருட்களின் விலைகள் இறுதியாக உயர்த்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் எரிபொருட்களுக்கான விலை 24% உயர்வடைந்துள்ளது. இந்நிலையில் எரிபொருட்களின் விலைகளை உயர்த்தாவிட்டால் அதனால் ஏற்படும் நட்டத்தை வாகனம் இல்லாதவர்களும் அதாவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் செலுத்த நேரிடும். இவ்வாறு செய்வது அனைத்து மக்களுக்கும் செய்யும் அநீதியாகும். உலக சந்தையில் எரிபொருள் அதிகரிப்பு தொடர்பில் திரைசேரி நிவாரணங்களை வழங்காவிட்டால் விலை அதிகரிப்பினை தவிர்க்க முடியாது எனவும் இதன்போது தெரிவித்துள்ளார். உலக நாடுகளில் தீவிரமடைந்துள்ள ஒமிக்ரான் பூஸ்டர் தடுப்பூசி தொடர்பில் வெளியான ஆய்வறிக்கை. தொட்டில் கயிற்றில் சிக்கி 4 வயது பெண் குழந்தை பலி. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற தற்போதைய கோட்டாபய அரசாங்கம் உருவாக்கிய திரைக்கதை அம்பலத்திற்கு. இன்று முதல் எரிவாயு விநியோகம். நாணய நிதியத்திடம் கடன் பெற்றால் 1 நிமிடம் கூட அரசுடன் இருக்க மாட்டேன். நாட்டு மக்கள் எதிர்நோக்கவுள்ள மற்றும் ஒரு பாரிய நெருக்கடி. எரிபொருள் விலையை உயர்த்தாவிட்டால் அதன் நட்டத்தை அனைத்து மக்களும் செலுத்த நேரிடும்.